உன் பொற்பாத கமலத்தின் பூபுலகை தான் அடக்க யாழுகின்ற தெய்வமே ஆண்டருள்வாய் அனைத்துமே நல்ல நிலை கொண்டு என ஆண்டருள்வாயம்மா அனைவரையும் ஆண்டருள்வாயம்மா அம்மா ரொம்ப சிறப்பா முடிச்சிட்டோம். இனி வழக்கம் போல் நடக்க வேண்டிய வீர விளையாட்டுகளை நடத்த வீட்டுல எச்சு தண்ணி குடிச்ச இந்த பய இந்த வருஷம் சிலம்பு சண்டையில ஏட மடக்கிட்டான். இவனை நான் படிக்கு படி வாங்கிய தீர்றேன். Thank you.
எப்படியாவது பெரிய மனசு பண்ணி உங்க மகளை ஐயாவுக்கு கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். தங்கமான பிள்ளை என்ன குறைய குறைங்கிறீங்களே, யாருக்கு தான் குறையில? உங்க மக வந்த புண்ணியத்துல அந்த குறையை தீர்ந்தாலும் தீர்ந்துடும். அவர் என்னமா சொன்னதெல்லாம் விட்டு விட்டு சுரக்காக்கி உப்புல இருக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, தலைவலியும் மருத்துவரையும் தலைக்கு வந்தா தாமா தெரியும். சரி சரி, நீங்க புறப்படுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். என்னன்னு இப்படி துண்ட உதறி தோல்ல போட்டுக்கிற கிளம்பிட்டீங்களே, பெரிய மனசே நம்பிக்கிட்டு வந்தா பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே. எங்க ஐயாவுக்கு என்ன குறை? அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா, குணம் இல்லையா, என்ன குறை? அவனுக்கு எப்பவோ அந்த குறைய மனசுல வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் அவனை போட்டு உரல்ல அடிக்கிறாங்கன்னு எங்களும் திருப்பி இடிக்கிறீங்களே. என்ன அட என்னக்கா, இதுக்கு போய் நம்ம பெருசா அழுகிறியே. இந்த பாருங்க அண்ணாச்சி, உங்க பொண்ணு நீங்களே வச்சுக்கங்க, கொஞ்சம் உப்பு போட்டு ஊறுகாய் பானையில குலுக்கி வைங்க. எங்க மாப்பிளைக்கு என்ன ஆம்பளை சிங்கம், அவனுக்கு இனிமே ஒருத்தி பிறக்கவா போற, பிறந்துதான் இருப்பா. ஏந்திரி, என்னமோ பெருசா ஊர்ல உலகத்தாளர் பொண்ணை பெத்துட்டாரா ஆளட்டிக்கிறாரு. நம்ம பெருசா கடைசியா சொல்றேன், என் பையனை கட்டிக்கிறதுக்கு உன் பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்னு அதை மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கணும். சாரி, அவர் எடுக்கா நீ பாணி வா. ஏப்பட்ட இப்ப எல்லாம் ஏன் அப்ப என்கிட்ட சரியாவே பேசுறது இல்ல? நீ என்னம்மா, அவருக்கு ஒரு வேலையா ரெண்டு வேலையா எத்தனையோ வேலை இருக்கு, அங்கங்க போயிட்டு வராரு. பட்ட எங்க போயிட்டு வர? கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர. நம்மளாரும் அவளை சௌக்கியமா? என்னத்த புதுசா இருக்கு, நான் உங்க அண்ணன் மாங்குற நினைப்பு இல்லாம என்னமோ அண்ணீத்தாள கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்களே. ஆமாத்தா, நீ எங்க அண்ணன் மகதான், உன்னை இந்த வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நினைச்சேன், நீதான் எங்க உறவே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டியே. ஊர்ல ஒருத்தம் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாண்டி. இந்த புண்ணியத்தை நீயும் உங்க அப்பனும் கட்டிக்கிட்டியே, சந்தோஷம் தானே? இத பாருத்தா, என் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது, அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன், அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. என்னம்மா இவ்வளவு ஜாக்கிரதையா வீட்டு கூட்டிட்டு போ. சரிம்மா. சச்சா, உனக்கு என்ன கிறுக்கிற குடிச்சிருக்கா இல்ல என்ன கேவலப்படுத்து நினைக்கிறியா? ஊருக்குள்ளே தலை காட்ட முடியல. என்னடா நடந்து போச்சு, ஏண்டா அது கத்துற? பின்ன என்னமா, மாமா வீட்டுல பட்ட மானக்கேடு போதாதுன்னு வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அவமானப்படுறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த பாரு ஐயாவும், மகனுக்கு பொண்ணு கேட்கறதுல மானக்கேடு என்ன வேண்டியிருக்குது? பெத்தோ மனசை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஆத்தா மேல கோவப்படாதப்பா. உங்களுக்கு ஒண்ணு தெரியாதுக்கா, பிச்சை எடுக்கிற மாதிரி வீடு வீடா போய் பொண்ணு கேட்டு அலையணுமா? அம்மா, இனிமே போய் பொண்ணு கிண்டு கேட்டு அலைஞ்சீங்க, நான் உயிரோட இருக்க மாட்டேன். எங்க அப்பா மேல சத்தியம். என்னடா தப்பு பண்ணனே? என்னப்பா புரியாம பேசுறியே, காலகாலத்துல வீட்டுக்கு மருமக வரணும், பேரம் பேசி பாக்கணுங்கிற ஆசை இருக்காதா? அதை புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டியே, அது மனசு எவ்வளவு கவலைப்படும். சரி சரி, நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத, ஐயாவுக்கு எப்படியும் கல்யாணம் நடக்கத்தான் போகுது, நீயும் பார்க்கத்தான் போற, நான் வரட்ட? ஐயோ, கடையில என் தம்பி பையில வச்சு தந்தாம என்ன பாடுபட்டு இருக்கானோ, அப்புறம் வந்து பாக்குறேன்.
அறிவு இருக்கா, கண்ணுக்குட்டிக்கு போய் டீய ஊத்துறானே, அதுகிட்டதான் பால் இருக்குல்ல, சக்கரையும் தீயலையும் அது வாயில போட்டா பத்தாது. நீ அவனை விட புத்திசாலி. அச்சா மங்கம்மா இல்லன்னா பையன் ஒழுங்கா டீ கடையை நடத்தவே மாட்டான். அத ஊத்தரவிலே அர்த்தம் இருக்கு. நாளைக்கு டீயாவே கறந்து விக்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா அந்த கண்ணு குட்டிக்கு வயித்தால போகுது பச்சை மருந்து ஊத்துறான்னு டீயா ஊத்திக்கிட்டு இருக்க. கீழ பச்சை மருந்து கலந்து வச்சு ஊத்துறங்கா. மங்கு என்ன மங்கு மரியாதை. மங்கு மங்கம்மா, உன் தம்பிக்கு தலையில இருக்கிற முடிய வலிச்சிரு, அப்பதான் மூளை வளரும். மூளைக்கு பதில் இப்ப முடிதான் வளருது. டீ வேணும்னா வாங்கி குடிச்சிட்டு வாய புத்திக்கிட்டு போகணும். என் தம்பிக்கு முடிய இருக்கிறத பத்தி நீ என்ன பேசுறது? தாவாங்கிட்ட எகிரு தெரியுமில்ல. சங்கனே கடையை ஒழுங்க பாத்துக்கிறா, நான் வீட்டுக்கு போயிட்டு வாய்க்காட்ட போய் புள்ள எடுத்து தந்துடுற. என்னடா சின்ன தம்பி, நீ போய் நாட்டு நாட்டத்தை பாரு, வேலைக்கு ஆளு ரொம்ப தேவைப்படுது. சுப்பாட்டு அவர் மக வள்ளி இல்ல, அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். போற சாதே நினைக்காதே. ஆட்டா மகமாயி, நீதான் தான் என் மக வள்ளிக்கு நல்ல ஒரு வழியை காட்டணும். பூத்து 10 வருஷம் ஆச்சு, அவளுக்கு சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைச்சு அவ நல்லபடியா இருக்கணும். ஆட்டா வள்ளி, வள்ளி கூப்பிட்டீங்களப்பா? கஞ்சூத்துமா. உன் காரியமா தான் உசுரம்பட்டி வர போயிட்டு வர வேண்டியிருக்கு. ஏப்பா கல்யாணம் கல்யாணம் கவலைப்படுறீங்க? நேரம் காலம் சரியா வந்தா எல்லாம் சரியாயிடும். கல்யாணம்னு வந்தா தாலிக்கு தங்கம் வாங்க முடியாம தவியா தவிக்கிறாங்க சில பேரு. வேலி வேலியா நிலமிருந்து தங்கம்மா மாதிரி ஆளுங்க கூட தான் வேதனைப்படுறாங்க. சொந்த பொண்ணு சொர்ணம் கூட பெரியவங்க பேச்ச கேட்கல. அந்த பொண்ணு கூட ஐயாவுக்கு இருக்கிற குறைய நினைக்குது போல இருக்கு. சொர்ணம் அப்படிப்பட்டவ இல்லப்பா, அவன் அத்தாங்கிற முறை நினைக்கல, அவரு கிட்ட இருக்கிற குறைய நினைக்கல. தங்கம்மாவை நினைச்ச பரிதாபமா இருக்கு. குறை இருக்கிறதுனாலதான் முறைய நினைக்கல. இந்த காலத்துல பொண்ணுங்க மனதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சொர்ணம் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருந்தாலும் இதைத்தான் சொல்லுவேன். அப்படி இல்லப்பா, ஒரு பொண்ணு ஒருத்தர் மேல ஆசைப்பட்டா அரைக்கிரிக்கனு கூட கட்டிக்குவா. ஆசை இல்லைன்னா அரசனை கூட புருஷனை நினைக்க மாட்டான். ஐயா மேல இறக்கப்பட்டு அவரை கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கூட இல்லையாம அந்த ஊர்ல. உங்க மகளுக்கு இருக்க இருக்கப்பா, அது அவங்களுக்கு புரியுமா? உனக்கு ஆசை இருக்குமா? அந்த அளவுக்கு நமக்கு அந்தஸ்து வேண்டாம். அதான் என்ன பெத்த ஆசா, எம்புடு பிடி வார்த்தையை சொல்லி என் வயிற்றுல பாரு பார்த்துட்டேன். கல்யாணத்துக்கு உன்ன கூட்டிட்டு போறான்னு வந்தேன். காளியத்தாவோ மூலமா என் குடும்பத்துக்கு நல்ல வழியை காட்டிட்டான். அண்ணே உன் மக என் குடும்பத்துக்கு விளக்கேத்து வைக்க சம்மதம் கொடுத்துட்டான். அண்ணே நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாம் உன் மனசு போல செய்யுமா, எல்லா வகையிலும் நான் கொடுத்து வச்சு வந்தேன். சரினே, வசதி உள்ளவன் எல்லார்ட்டையும் பொண்ணு கேட்டேன், ஒருத்தன் கூட என் மகனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டான். உன் மகதான் என்ன எனக்கு சொந்தம், உன் மகதான்னா எனக்கு மருமக. அம்மா என்ன பெத்த விளைய ராசாத்தி, நான் வரட்டுமா? அம்மா வர என்ன பெத்த ராஜாத்தி. என்ன காரணம்?
ஆம்பளைங்களுக்கு 1000 குறை இருக்கும். அது பத்தி என்னங்க? உங்க குறை பத்தி நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு என்ன அழகு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? நான் நினைச்சபடி நல்ல புருஷனா ஆத்தா காளிஸ்ரீ எனக்கு கொடுத்துட்டா, அது போதும். வள்ளி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன், என்னை நல்லா புரிஞ்சிருக்க. ஒரு பொம்பளை புருஷனை புரிஞ்சுக்கலன்னா அது வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா ஒரு ஆம்பளை தான் பொண்டாட்டிய புரிஞ்சுக்கலன்னா அது தெருவுக்கே வந்துடும். இனிமே எனக்கு எல்லாமே நீங்க தான். மகாராணி மாதிரி உன்னை எந்த வித குறையும் இல்லாம நான் காப்பாத்துறேன். மகமாயி மாரியாத்தா, ஊரெல்லாம் என் மகனுக்கு பொண்ணு கேட்டு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னுட்டாங்க. யாரோ ஒரு ஏழை பொண்ணு எனக்கு மருமகளா வந்திருக்க. தாயே, நான் சாகிறதுக்குள்ள என் மக வயிற்றுல ஒரு பூச்சி புழு பிறக்கணும். அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னா என் ஆத்மா சாந்தி அடைஞ்சிடும். தாயே, என் மகனுக்கு எப்போ அந்த வியாதி மட்டும் வந்துடக்கூடாதுமா? ஐயாவே, ஐயாவே, ஆத்தா, வள்ளி, வள்ளி, ஆத்தா, வள்ளி, என்னங்க என்னங்க? ஐயோ, என்னங்க போய் தரங்க. என்னுடைய இது ஏம பக்கியே அசந்து தூங்குதுக போல இருக்கு. அடே, எங்க மருமக? குதிரை குட்டி மாதிரி நிக்கிற, போய் குளிச்சுட்டு புட்ட வச்சு வச்சிருக்கேன், தின்னு போட. இவ யாருவே? எமனுக்கு பிறந்த பய விளையாச்சே? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. வெக்கப்பட்டா விட்டுருவடா. ஐயோ, அட்டை வந்துரு போறாங்க. அந்த வரட்டுமே, எங்க நான் கேட்டது? மாட்டே மாட்டா. என்னத்தா நல்லா இருக்கு, நிறைய தின்னத்தா? மா, மா, என்னடா? புத்தகக்காரர் வந்திருக்காரு, புத்தகம் பேசி முடிக்கணும், சாப்பாடு அனுப்புவானா? நான் மத்தியம் வீட்டுக்கு வந்துடுறேன். வரட்டா? அடியே, உங்ககிட்ட சொல்லிட்டு பண்ணாண்டி, அதுக்காக நீட்டி முளைக்கி முழிச்சுட்டு நிக்கிறான். எந்திரிச்சு முகத்தை காட்டு, இல்லன்னா இங்க இருந்தவன் போகவே மாட்டாண்டி. நான் போயிட்டு வர சொன்னேன், நீங்களே சொல்லிடுங்க அத்தே. ஏண்டா அவ சொல்லிட்டா? போறேன்டா, போறேன்டா. அந்த வயவுல நீ தின்னத்தா? சட்டம் எந்திரிக்கவா முடியுது? அப்பா, பள்ளி, 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 அது அத்தை வந்து போறாங்க, போங்க. உன் கையால கொஞ்சம் புட்டு கூட மாட்டேன். கூடு வள்ளி, கை நீட்டுங்க. ஐயோ, என்ன போறையா?
புட்டெல்லாம் தின்னியா? எங்க பையன் போயிட்டானா? அப்பவே போயிட்டு வந்தே. சரிதான், இனிமே குட்டி போட்ட போன மாதிரி வீட்டை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பான். அப்பனுக்கு புள்ள தப்பாம பறந்துட்டான். இந்த பாரத்த சீக்கிரமா சோறாக்கி தரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ. ரெண்டு பேரும் ஒண்ணா உட்காந்து தின்னுங்க. தோட்டம் துறவையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு பொழுது தாய வந்து சேரு. ராசாசி ஏங்கண்ணே பட்டது போனிருக்கே. ஆத்தா வாமா. ஏ வாடா. ஏ என்ன வல, உங்க அண்ணே பாக்குறதுக்கு என்ன உனக்கு வெக்கா? பள்ளி இவைய வயித்துல பொறக்காட்டாலும் இவனும் எனக்கு புள்ள மாதிரிதே. நம்ம தோட்டம் துறவை எல்லாத்தையும் இவன் தான் பாத்துக்கிறேன். அம்மா, அண்ணன் எனக்கா என் காத்துக்கிட்டு இருக்கோம். நான் போய் குத்தகை பேசி பணத்தை வாங்கணும். நான் வாரேன். இல்லடா, குட்டு திருட்டு போடா. வாங்க. என்ன நீ இது, வாங்க போங்கன்னு சொல்லிட்டு வா போன்னு சொன்ன பத்தாதா? ஏமா, அவன் ஆத்துக்குடியே கூப்பிடாதா? போடா, அப்ப குட்டிக்கு போ. சார் அட போறா? போறேன். நல்ல வயதுல இது போட தடவை குத்தகை ரொம்ப நஷ்டங்க. இந்த தடவை கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுங்க. சொல்லி என்னையா கொடுக்கறது? சொல்லி குத்தக விஷயமா எனக்கு என்னையா வந்துச்சு. ஆள விடு போ. அத புடிங்க, கெட்ட ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுறீங்களே. ஏங்க, நான் ரெண்டு வருஷமா உங்ககிட்ட குத்த எடுத்துட்டு வரல, கொஞ்சம் கூட தயவு இல்லாம பேசுறீங்களே. இந்தாப்பா நீ வண்டி எடுத்துட்டு போ, நான் ஐயாட்ட பார்த்து பேசிட்டு வர்றேன். அட்வான்ஸ் வச்சுக்கங்க, நான் வர்றேங்க. அண்ணே, அண்ணி வருது, சாப்பாடு கொண்டு வருது. தென்னந்தோப்பு குத்திக்கு பிடிச்சது, வாழைத்தோப்பு குத்திக்கு பிடிச்சது. கைக்கு பணம் வரவும் அண்ணி வரவும் சரியா இருக்குது. ஆக வரவும் சரியா இருக்குது. சோறோ சோறு, சோறு வந்துருச்சு, சோறு வந்துருச்சு. அப்பா பத்தியோ பத்தி. சரி பாரு, சரியான சாப்பாடு. அட போங்கண்ணே, நாம உழைக்கிறதே வயிற்றுக்கு தானே, அதுக்கு போய் வந்தனையா? அண்ணி வா, போத்த போடு. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பிகு பண்ண வேண்டாம், வாங்க. அண்ணி, சமையல் வெகு ஜோ, ரொம்ப பிரமாதம். நீ போய் கையெழுத்து வா. சரி அண்ணி. அம்மா, குழம்பு யார் வச்சது? அச்சா வச்சாங்க. பச்சை மாதிரி தெரியலையே. அவங்கதான் வச்சாங்க. சரி அது போட்டோம். சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வர்றேன். சாப்பாடு இங்கே வந்திருக்கு. ஆமா, என்ன காரணம்? அத்தை கிட்ட போய் கேளுங்க. அண்ணே, நம்ம துவரங்காட்டுல பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. அத ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே மருந்து கிடங்கு போய் நாலு மூட்டை யூரியா கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போறேன். நீங்க அண்ணி அழைச்சிட்டு போய் நம்ம தோப்பை எல்லாம் ஒரு சுத்து சுத்தி காட்டிட்டு அவசரப்படாம பொறுமையா வாங்க. கட்டுமண்ணே, அண்ணி வர்றேன். பய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டான். உங்களை யார் எடுத்துனாங்க? போய் கை கழட்டு வாங்க. என்னடி கல்யாணம் ரெண்டு நாள் கூட ஆவல, அதுக்குள்ள இந்த அடி எடுக்கிறோம். சும்மா இருங்க. பட்டு பகல பத்து பேர் கண்ணுபட்ட, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? வெக்கமே இல்ல. புது பொண்ணு வெக்கப்பட்டா ஆகுமா? பத்து பேர் கண்ணு போறதுக்கு இங்க யாரு இருக்கா? சுத்திப்பா, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆறு, அது இது. Thank you.
செல்லம்மா சின்னம்மா உம்மே ஆசை வந்ததம்மா வரலியோ அன்னைக்கே உன்னோட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு உன் கல்யாணம் இல்லாததே என் அத்தை மாமன் கல்யாணம் அவரை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் அந்த கல்யாணத்துக்கு வந்தா எனக்கு மரியாதை கிடைக்குமா நீ யோசிச்சு பாரு ஆனா ஒண்ணு சொல்றேன் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு என் அத்தானோட நீ என்னைக்கும் சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் இதுதான் என்னுடைய ஆசை விதிப்படிதான் நடக்கும் நம்ம கையில ஒண்ணுமே இல்ல உனக்கு கல்யாணம் கல்யாணம்னு கவலைப்பட்டு இருந்த உங்க அப்பா அவர் கடமை முடிஞ்சதுன்னு காசி ராமேஸ்வரன் போயிட்டாரு நான் கல்யாணத்துக்கு வரலினாலும் இப்ப நீ கலகலப்பா இருக்கிறத பாக்குறப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பள்ளி இது சொல்லத்தான் நான் ஒரு வாரமா காத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்குதான் நான் உன தனியா சந்திக்க முடிஞ்சது இப்ப நீ எனக்கு தோழி இல்ல இனிமே நீ எனக்கு அக்கா அத்தான கொஞ்சம் அவசரப்பத்தி அதிகம் அத அனுசரிச்சு ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்க அத்தை ரொம்ப நல்லவங்க அவங்கள நல்லபடியா கவனிச்சுக்க இனிமே எல்லாமே உனக்கு அவங்க தான் இது வரைக்கும் பேசிட்டு வீட்டுக்கு வராம போலாமா வர அதுக்கு ஒரு நேரம் வரும் அப்ப கண்டிப்பா வர போயிட்டு வரே அடடே சர்க்கார் ஆபீசர் எங்க சார் வந்தீங்க என்ன பஜமுத்து அம்பலா இருக்காரா உள்ளதான் இருக்கிறாரு நீங்க எல்லாம் இங்க இருங்க ஆபீசர் பாத்துட்டு போனதுக்கு பிறகு நீங்க பாக்கலாம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க உட்காருங்க உங்களை பத்தியும் பஞ்சாயத்து போர்டு நிர்வாகத்தை பத்தியும் ரிப்போர்ட் நிறைய வந்துட்டு இருக்கு பதவிக்கு என்ன வந்தாச்சுன்னா அடுத்து வர்றது கெட்ட வேறதானுங்களே ஸ்கூல் டீச்சர் மேரிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா வர மொட்டை பெட்டிஷன் வந்திருக்கு இந்த விவகாரங்கள்லாம் டிப்டி கலெக்டர் வேற போச்சுன்னா நிலைமைகள் மோசமா இருக்கும் நல்ல சமயத்துல வந்து ஞாபகப்படுத்துனீங்க இனிமே நான் எச்சரிக்கையோட நடந்துக்கிறேன் அப்ப நான் வரட்டுங்களா என்னையா வந்த உடனே புறப்படுறது உட்காருங்க காத்து போங்க ஐயா உட்காருங்க நல்லதுயா
என்ன ஜோடியாவே வந்திருக்கீங்க, உள்ள ஒருத்தர் ராயா போலாம், உள்ள போறது புடவையா வேஷ்டியா? நானே போறேங்க. நீ ஐயாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற. என்னங்க ஐயா சொன்னா ஞாபகம் இருக்கா? உங்க காரியம் முடிஞ்சதும் பொன்னி காவேரி அஞ்சுவோம், இது மூணையும் சென்னந்தோப்பு குடிச்சிக்கு ஐயாவுக்கு தள்ளிரு. உடனே தள்ளிருங்க. இப்ப எனக்கு ஏதாவது தள்ளு. விட மாட்டீங்களா? என்னப்பா இந்தாங்க, அப்ப நான் வரட்டுங்களா? இவன் சாப்பிட்டது என்ன தள்ளுது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ பச்ச கிளி பச்சமல பக்கத்திலே மேயுதன்னு சொன்னாங்க. சொன்னவங்க வார்த்தையில் நியாயம் என்ன கண்ணாத்தா? உச்சி ஏன் சும்மா எனக்கு வலிக்கிறது? உச்சி வகுந்தெடுத்து பிச்சை பூ வச்சு பச்சைமலை பக்கத்துல பொண்ணு இருக்கா, அது நினைச்சு பாட்டு பாடுது. அப்படியா கதை? ஏண்டா ராத்திரி ரெண்டாவது ஆண்ட சினிமா போயிட்டு வந்தியா, அதை நினைச்சுக்கிட்ட வேலை செஞ்சிருப்ப. ஏண்டா எதை பதமா பார்த்து வேலை செய்யக்கூடாதா? அவர் தோப்பக்கம் வயல் பக்கம் வர்றதே இல்ல. எனக்கும் பண்ணி வச்சீங்கன்னா சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி வைங்க சொல்லாம சொல்றாங்க. எடுத்து போய் நீரி விடுறப்போ அம்மா. நல்ல திங்கு குறைச்சது, சீக்கிரம் நடந்து போய் தொலைடா. என்னங்க இவ்வளவு நேரம் கழிச்சா வருது? பார்த்து பார்த்து கண்ணெல்லாம் பூத்து போச்சு. உடம்புல எப்படி வேத்து போயிருக்கு? ஆமா அந்த பைய வரல. எந்த பைய? பச்சை பைய வரலையா? வரலையா? எங்க போயிருப்பான் அந்த பைய? ஏன் இப்படி பதறி போய் வர்றீங்க? எங்க போனானே தெரியலையே. அவன் வரும்போது வரட்டும், நீங்க சாப்பிட வாங்க. வாங்க. யாரு இது? ஏண்டா வரும்போது லோ லோ கட்டிட்டு வர என்ன விஷயம்? அவங்க அம்மா விளக்கமா இருக்கா? விளக்கமா இருக்கலா? வீட்டுக்கு விளக்கமா இருக்காடா, மூணு நாளைக்கு வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? அப்படியா? சரி கொஞ்சம் போட்டுட்டு சாப்பிட்டு போங்க. நல்ல புள்ள சாப்பிட்டு போங்க. பெரிய மகாராணி நினைப்பா? சும்மா இருங்க, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உங்களுக்கு மகாராணிதான். பள்ளிக்கூடத்து வாத்தியாரமானாச்சே, பட்டுன்னு பதில் சொல்லாம விடுவியா? என்ன என்னைக்கு இல்லாம ரொம்ப கொஞ்சிரிய, என்ன சமாச்சாரம்? காரணமாத்தா உங்களுக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். பரிசு கொடுக்க போறியா?
இதுவரையிலும் பரிசு எனக்குத்தான் நீ வாங்கியிருக்க. ஒரு பரிசு கூட எனக்கு கொடுக்கல. அப்படி என்ன பரிசு கொடுக்க போற? அவ்வளவு சீக்கிரமா கொடுக்க முடியுமா? கொஞ்சம் பொறுங்க. அதுக்குத்தான் வட்டியும் முதலுமா சேர்த்து கொடுக்க போறேன். உங்களுக்கு பெண் குழந்தை தானே இருக்கு, ஆண் குழந்தை இல்ல இல்ல. அந்த குறைய தீக்கத்தாங்க என் வயிற்றுல உங்களுக்கு ஒரு வாரிசு உண்டாயிருக்கு. இந்த வாரம் மேரி என்னுடைய தொடர்பு உனக்கு கடைசி வரல வேணும்னா இந்த கருவனே. தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க. முதல் முதல்ல என் வயிற்றுல உண்டான கரு யாசையில மண்ணெள்ளி போடாதீங்க. என் வயிற்றுல உள்ள கரு உங்க கௌரவத்தையும் உங்க மகளுடைய சந்தோஷத்தையும் பாதிக்கும்னு தெரிஞ்சா எனக்கு எதுவுமே பெருசில்லைங்க. உங்க இஷ்டம் போலவே செய்யுங்க. ஒரே அரை அரைஞ்சிருவாமா.
இப்ப நீ அரைகிறியா நான் அரைவேனா? இந்த தரம் சும்மா விட்டேன், தூக்கு. நீ தூக்க, இப்ப நீ தூக்கி விடுறியா இல்ல சைக்கிள் காத்து தூக்கி விடுறேன். தூக்கு. என்ன ஆட்டா தங்கம்மா, நல்லா இருக்கியா? எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன். எப்ப வந்தீங்க? என்ன அப்படி குருகுருன்னு பாக்குறீங்க? சுப்பையா தேவரம் பாக்க வள்ளி என் மருமவ? கேள்விப்பட்டேன், நான் தான் அப்பவே சொன்னேன் ஐயாவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு. நீ தான் பயந்துகிட்டு அவசரப்பட்டுகிட்டு இருந்த. என்னத்தா வள்ளி, நல்லா இருக்கியா? அவளுக்கு நான் ராகத்துக்கு ஐயா மே போன மாடெல்லாம் வந்துருச்சு, புடிச்சு கட்டிட்டு வந்துடுறேன். வள்ளி ஐயாவுக்கு நல்ல மோரா கொடு. இந்தாங்க மோர் சாப்பிட்டுங்க. உட்காரத்தா? பரவாயில்லைங்க. அட சும்மா உட்காரத்தா. உன்னைய ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கறதுக்காக உங்க அப்பம்பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் இல்லம்மா. காளியாத்தா உருவத்துல தங்கம்மா வந்து உனக்கு தாலிய கொடுத்தா. உன் புருஷனுக்கு இருக்கிற வியாதிய நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குமா. மருந்து கொடுத்துக்கிட்டு தான் வர்றேன், ஆனா முக்கியமா நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணுமா. சொல்லுங்க. வைத்தியம் முறைப்படி உன் கணவனுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு ரெண்டு விரோதிங்க. ஒண்ணு ஆத்தங்கரை, குளத்தங்கரை, கேணிக்கரை. நான் பெத்த மகளா நினைச்சு சொல்றேம்மா. ரெண்டாவது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது பத்து பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். ரெண்டாவது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாற்ற முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன சொல்ற பேச்சு? சரி நேரம் வச்சாத்தா, நான் போயிட்டு வர்றேன். நல்ல கதையை கடத்தி விட. ஒருவேளை சோர்ந்துட்டு போறது. இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், வேலை வெட்டி எல்லாம் நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? சரி வாங்க. வரட்டுமாமா? போயிட்டாங்க. நீ பக்கத்துல இருக்கும் போது எனக்கு பசியே எடுக்கிறது இல்ல. என்ன அறிவு குஞ்சுடா, இனிமே வெயில் அலையாத, இன்னும் சுருங்கிருவேன். ஆமா எங்க போற விட்டுட்ட? பால் வாங்க. பின்னாடி யாருக்க? ஐயோ ஆள விடு. அட ஏண்டா
எனக்கு இருக்கிற வலிப்பு நோய் எக்காரணத்தை கொண்டும் வள்ளி கூட இருக்கும் போது வரவே கூடாது. இப்ப வந்தது மாதிரி இனிமே எனக்கு எப்பவுமே வரக்கூடாது, எப்பவுமே வரக்கூடாது. என்னங்க இது மூஞ்செல்லாம் ஒரே வேர்வையா இருக்கு. பள்ளி ஏன் என்ன இப்படி பாக்குற? பள்ளி நான் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன்னா நீ எப்போ என் பக்கத்திலேயே இருக்கணும். உங்க அன்புக்கும் ஆசைக்கும் நான் என்னைக்கோ அடிமை ஆயிட்டேங்க. உங்க நல்ல மனசுக்கு எந்த குறையும் வராது. இந்தாங்க. ஐயா இருக்காரா? என்ன அது புதுசா இருக்கு? ஊரே ஒண்ணு ஒட்டு புள்ளு ஒட்டு புள்ளுன்னு சொல்லுது. நான் இல்ல உன்னை கேட்கணும். அப்பா எங்கன்னு கண்ணடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுமா. என்ன குழப்பறேன்? உள்ள போமா. பாயா உக்காரு. என்ன விஷயம்? உங்க அப்பாவும் நானும் சிநேகிதமா இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல. கண்ண போட்டாங்க. உங்க அப்பா கொஞ்ச நாளா என்ன பார்த்தா எரிஞ்செரிஞ்சு விழுகிறாரு. என்ன அது ஆச்சரியமா இருக்கு? எங்க அப்பா உண்மையில எரிஞ்சிருக்கிறாரா? நீ தனியா வரேனா அது ஏதோ விஷயம் இருக்கு சொல்லிடு. பெரிய இடத்து பொல்லாப்பு. யோ, எங்க அப்பா பெரிய இடம்னா நானும் பெரிய இடம் தான். என் பொல்லாப்பு உனக்கு வேண்டாம், ஞாபகம் வச்சுக்க. நீ சொல்றத நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். மரியாதையா சொல்லிடு. என்ன பண்ற? ஒரு டம்ளர் மோர் கொண்டு வா, குடிச்சிட்டு சொல்றேன். தொண்டை ஒரு மாதிரியா இருக்கு. அதோட ஒரு பத்து ரூபாய் கொண்டு வா, கடனா தான் வாங்கினா சேர்த்து தந்துடுறேன். நாய் விரட்டி அவர் வேஷ்டிய கேட்ட நாள்ல இருந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த மேரி டீச்சர் தான். இருக்கட்டும், இன்னைக்கு அந்த டீச்சரை பத்தி இங்க நல்லா வசதி வச்சிடுறேன். என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? நீ நான் நடுவில் வந்து உட்காந்து கையா இல்ல, அதனால நான் எங்கேயே இருப்பேன். உனக்கு வெளியில வேலை இல்லையா? எல்லாம் உள்ளதான் வம்புதான். நீ என்ன பண்ற? ஒரு பத்து பைசா கொடி வாங்கிட்டு வாயா. ஆமா, பதினாலுகளுக்கு எல்லாம் வேலை செய்ய நாங்க என்ன வச்சாடா? அஞ்சு பைசாக்கு நீ பீடி வாங்க. சரி கொடு. ஐயா ஐயா, அஞ்சு பைசா கலையுது பாரு. பத்து ரூபா. இந்தா சொல்லு. நான் உங்ககிட்ட சொன்னது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்ன கொண்டு போட்டுவாரு. சொல்லியா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. அப்ப பத்து ரூபா கொடு. நான் விஷயத்தை சொன்னாலும் சொல்லுவேனே தவிர ரூபாய் தரமாட்டேன். அப்ப சொல்லு. கொஞ்சம் இரு. இந்த மேரி இருக்குது. அட இவ்வளவு ஏன் வர? ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் களத்து மேட்டு குடிச்சியில போய் பாரு, உனக்கே புரியும். சும்மா போயிடாத, தண்ணி எடுக்க போற மாதிரி போ. நான் பித்த மகளான்னு நினைச்சு சொல்றேம்மா. ரெண்டாவது தாம்பத்திய உறவு முறை. முதல்ல சொன்னது பத்து பேர் கண்காணிப்புல காப்பாத்திடலாம். ரெண்டாவது சொன்னது உன் கண்காணிப்புலதான் உன் புருஷன் உயிரை காப்பாத்த முடியும். உன் புருஷன் உயிர் உன் கையில. இத மனசுல வச்சு எதம் பதமா நடந்துக்கம்மா. இவ்வளவு ஆசை உள்ளவர்கிட்ட நான் எப்படி சமாளிக்கிறது? போங்க, இப்படிதான் நறுக்குன்னு கிடைக்கிறத. என்னடி ஒரே பிகு பண்ணிக்கிற? ஒழுங்க வர்றியா இல்ல முரட்டுத்தனமா? வேண்டாங்க, இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. நாளைக்கு பள்ளி நீ எதுக்கு வேணாலும் தடை போடு, ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படிதான் நடக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நான் எந்த பெண்ணையும் தொட்டதில்லை. பெண் சுகம்னா என்னங்கிறத அணுவா ரசிக்கிறேன். அந்த ரசிப்பு கெடுத்துறாத வள்ளி. உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா? எனக்கு உங்களை விட்டா வேற யார் துணை இருக்காங்க? உங்களுக்கு நானே என்ன அர்ப்பணிச்சுட்டேன். நம்ம வாழ்க்கையை ஆயிரம் காலத்து பயிறு. உங்க உடம்புக்கு எது எது கெடுதலப்படுதோ அது அனுசரிச்சு நடக்கிறது தான் மனைவி கழகு. இன்னைக்கு அப்ப எப்படியே படுத்துக்க. ஹ
வைத்தியர் சொன்னபடி என் புருஷன் உயிர் காப்பாத்துறதுக்கு நீதான் அருள் புரியணும். வீட்டுல முருகனை வச்சுக்கிட்டு பள்ளி எதுக்கு இங்க வந்து சாமி கும்பிடணும்? ஏண்டி வயடு குட்டிங்களா, எப்படி இருக்கு உடம்பு? எங்க உடம்பு எல்லாம் நல்லா தான் இருக்கு, உன் உடம்புலதான் கண்ணா மூக்கெல்லாம் கண்ணி போயிருக்கு. அடுத்த
கழுத்துக்கு நெக்லஸ் செய்ய சொன்ன, அது எப்ப செய்ய போறீங்க? கொஞ்சம் பொறுத்துக்க. எங்க போ போது, என் மக ஒண்ணு நந்தி மாதிரி குறுக்க இருக்கா, எவன் தலையிலாவது கட்டி அனுப்பிச்சிட்டு உச்சையில இருந்து உள்ளங்காலு வரையில சும்மா சம் 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 போங்க. உங்க மக கல்யாணம் எப்ப முடியறது? எனக்கு நெக்லஸ் எப்ப வாங்குறது? கொஞ்சம் பொறுத்துக்கடி கண்ணு, கொஞ்சம் பொறுத்துக்க. செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் பூச்சி முடிஞ்சிட்டா. எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அதுக்கப்புறம் என்ன? செவ்வாதோஷத்தோட என்னைக்கு அந்த சனியம் பிறந்தாளோ அன்னைக்கே அவங்க ஆத்தாளையும் பூச்சி முடிஞ்சிட்டான். எப்படியாவது ஒரு செவ்வாதோஷம் உள்ள பய தலையில கட்டி தொலைச்சிட்டேன். அன்னைக்கு தாண்டி எனக்கு பரமானந்தமான நிம்மதி. என்ன அவன் செய்ய வேண்டியது ஒழுங்கா செஞ்சுட்டான். நீ செஞ்சிருக்க ஆட்டங்களை குளத்தங்களை எல்லாம் தேடி பார்க்கலாம். என்னமா அப்படி நினைக்கிற? நம்ம வயிற்று கூட்டு வயிற்று ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தென்னந்தோப்பு குடிசைக்கு போயிருக்கும். அந்த மேரிய நெருக்கு நாலு வார்த்தை கேட்டிருக்கும். மேரிக்கும் அம்பலகாரருக்கும் சண்டை வந்திருக்கும். அந்த கோபத்துல அம்பலகாரரு சொன்னாவ, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு. அண்ணி இளநீ கொண்டு வந்திருக்கேன். என்னடி இது? நீ தச்சிட்டு இருக்கிற கையில ஊசி பட போகுது. குடிய தக்கு தெரிய சும்மா இரு. நல்லா சொன்னிய. இந்த மாதிரி வேலையை தான் சுத்தமா செய்வேன். குடிய வேண்டு அண்ணி. முதல் எண்ணி தப்படியா தெரியாது தமிழர் குடியிருக்க. நான் தான் தைக்க வேண்டாம் சொல்றல்ல, நீ ஏன் தைக்கிற? சாப்பிட முதல்ல கொண்ட. பெரிய வழியாகும் பிரமாதம் செய்வன. அண்ணா ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணி படம் கொடுத்திருப்பாரா? இந்த தினத்தம் எப்படி தெரிஞ்சுக்குங்க. என்ன இன்னைக்கு போ, நாளைக்கு வர சொல்றேன். நாளைக்கு போ, நாளைக்கு வர சொல்றேன். ஏனே எனக்கு என்ன வேலையா? என்னடா கேக்குற கேள்விக்கு பொறுப்பு எல்லாம் பதில் சொல்ற? முண்டோ முண்டம். யார் பொறுப்புல? யார் முண்டோ? அழைச்சு வேலை பார்த்து வர்ற வீட்டுல பார்த்து நல்லா படுத்து வந்துட்டு முண்ட கண்டுக்கிற பாருமா. வருத்தப்படாத, நான் அவனுக்கு சோறு போடுறேன். சொல்ல வேலை கொடுக்குறேன்.
என்ன தப்பு? நீங்க கை நீட்டின இடத்துல கழுத்தை நீட்டாம தகப்ப மாத்தியை தட்டிட்டு திமிரா நடந்துட்டோட பத்தி நீங்க எங்க கவலைப்படுறீங்க? என்ன சொல்றீங்க? நல்லா புரியுது. உங்க தொடர்பு ஏற்பட்டதுல இருந்து 5 வருஷமா உங்களுக்கு பத்தினியா வாழ்ந்துகிட்டு வரேன். உங்க குடும்ப நிறைய அனுசரிச்சுக்கிட்டு வரேன். ஆனா நீங்க என்ன எப்படி எல்லாம் ஆட்டி பிடிச்சு அனுபவிக்கிறீங்க? உங்களுக்கு மனைவி ஆகணுங்கிறதுக்காக சொர்ணத்தை என் மகளா நினைச்சு ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மகளுக்கு செய்ய வேண்டிய சீர்திருத்திகள் அத்தனையும் செஞ்சு வச்சிருக்கேன். எல்லாம் அந்த பீரோல இருக்கு பாருங்க. அதுக்காக என் வயத்துல முதன் முதலா ஏற்பட்ட கரு கூட நீங்க வலுக்கட்டாய் அழிச்சிட்டீங்க. அந்த தியாகம் யாருக்கு தெரியுமா? உங்க மகளுக்காக. இப்ப சொல்லுங்க, நான் உங்களுக்கு பந்த மாசம் இல்லாத தாசியா இல்ல உங்க மனைவியா? நல்லா நினைச்சு பாருங்க. அம்மா, என் மருமக என் மருமகதான். அப்படித்தான் அம்மா, அப்படித்தான் என்ன பெத்த அம்மா. ஏரா சாத்தி, ஏரா சாத்தி. உன் மாமா கூட தேண்டி குரங்கு பைய ஏதாச்சும் கத்துவான். போமா, உங்க அம்மா நான் ராசாத்தி இல்ல போமா. ரொம்ப பண்ணாதீங்க. மாட்டு கொட்டையில இருந்து முட்டை வீங்க போச்சு. உடம்பெல்லாம் ஒரே வலி. என்னது ஒவ்வொரு வழியா வந்து இருக்கு? இரு, இந்த வர தூங்கிட்டா?
எல்லாமே செய்தியை காணிச்சு. ஏன் இப்படி சோதிக்கிறேன்? அவர் ஆசைக்கும் ஆயுதுக்கும் நடுவில் கிடந்து நான் துடியா குடிக்கணுமா? அவர் என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் பெருந்தாலும் இருக்கட்டும். எனக்கு அவன் உயிர் தான் முக்கியம். வயிற்று எவ்வளவு குழந்தை ஒன்னே போதும். தலையில புல்லு கட்டி வச்சுட்டு அவ இந்த இடத்தை தாண்டின உடனே மாட்ட ஓட்டி விட்டு. சரி சரி. இந்த பாரு, நான் சொல்ற மாதிரி செய்யணும். ஓடு ஓடு. என்ன பத்தாத்தா எப்படி சண்டை போடுறாரு? ஐயோ, வயிற்று முட்டிருச்சு. அப்படித்தான் நடக்கும். நீ வேற எருமை எமனோட வாகனம். எனக்கு எருமையா இருந்தாலும் சரி, கண்ணு குட்டியா இருந்தாலும் சரி, எருமைனா பயம். இனிமே நீ பயப்படாத. எருமை திறத்ததுன்னா என்கிட்ட சொல்லு. இதே கதிதான் அதுக்கும். நீ தைரியமா வீட்டுக்கு போ. என்னையா? மாடு நெஞ்சில மீச்சிருச்சு. ஐயோ, என்ன பண்ற? கோழி குஞ்சு சூப்பு வை, நான் மத்தியானம் வந்து சாப்பிடுறேன். உடம்பு பாத்துக்க. என்னடா உடந்து குடு. இந்தாடா இதுன்னு உருவா தர்ற பேசு. 2 ரூபா வச்சேன். எருமை மாட்டை ஓட்டி விடுறா, 2 ரூபா தரேன்னு சொன்னேன். நீ கண்ணு கூட தானே ஓட்டி விட்டுருக்க, அதுக்கு 1 ரூபா போடு. போடா. அப்ப இன்னும் 1 ரூபா ஒரு மாட்டை ஓட்டி விடுற. வேணாண்டா, அதே வேண்டாம், கட்டி பண்ற. போடா. அவருக்கும் தெரியாம மாதவர் மாங்க ரொம்ப திருட்டு போகுது. ஒரு ரெண்டு ஆள் போடலாம அண்ணிட்டு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். பாரத்தோப்புல 10 தாரகாரண்டா. ஆமா, சரி சரி, சோட்ட போடு. வாடா, வந்து சாப்பிட்டு போ. நான் சொல்ற சொன்னேன், வாடா. வாடா, நீ சாப்பிடுவாங்க. என்ன தூங்கிட்டியா? தெரியல. ரொம்ப பிகு பண்ணிக்காத, சும்மா படுங்க. சும்மா படுத்து என்னடி பண்றது? இன்னைக்கு வேண்டாங்க. இந்த பாருங்க, சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. என்னடி ஒவ்வொரு நாள் சாக் போக்கு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க? மசுக்க இருக்கிறப்ப வேணாங்க. இது முதல் குழந்தை. அதுக்கு இப்ப இருந்து வரதமா? ஒன்றடி பேச்சு. சும்மா இருங்க, பல கட்டாயம் பண்ணாதீங்க. ஒருஷம் மனச புரிஞ்சுக்காதவ என்னடி பொண்டாட்டி? ஓடி வரைய என்னடி அழுதுட்டு இருக்க? போய் வெளியே வா. எந்திரி எந்திரி எந்திரினா. ஏன் அப்படி கத்துறீங்க? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு ஒரு மரக்கட்டை கட்டியிருப்பான். ஓடி வெளியே. அவனுக்கு வேலை இல்லை, நீ போ.
போடி உள்ள அம்மா இல்ல போல போடி போடி மனசுல என்ன வச்சுட்டு இருக்க வந்தாலும் இடிச்சுக்கவே காரணம் முடிச்சுமே முடிச்சாமா ஓவா திமுறா அவனுக்கு ஊருட்ட பயவுல ஆய் வயிறுமா இருக்கா அவர்கிட்ட எதமரமா நடந்து கூடாது ஏன் என் வாழ்க்கையில இப்படி சோதனை நடக்குது இவர் ஆசைப்படுறதுல என்ன தப்பு வைத்தியர் சொன்னதே நினைச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு எப்படியோ சாக்கு போக்கு சொல்லி இத்தனை நாளை சமாளிச்சுட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஒதுங்க முடியும் அடிக்கடி பேசுறாரா ஆளா எந்த ஆளு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பியே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் கேக்குற ஒரு ஆசைய கேட்டா சொல்லுவியா பிகு பண்ணிக்கிறிய அப்படி வா வைக்கி அக்கா அந்த ஆளு உன் மேல உசிரியே வச்சிருக்குது நீ மட்டும் உண்மைன்னு சொல்லு அந்த ஆளு அம்பலக்காரத்தை வேலை செய்யறத விட்டுட்டு நேர ஓடி அந்த உன் கால விழும் முதல்ல அந்த ஆளை தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிக்கிறத விட்டுட்டு தைரியமா வீட்டுக்கு வர சொல்லு என்னது தோப்புலயும் வயக்காட்டுலயும் மோப்பம் பிடிச்சாரா என்கிட்ட சொல்லவே இல்லையே மூதேவி சொன்னது செய்ய எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களே டீ போடாத ஒரு டீ போடு மொட்டை அதிகாரம் எல்லாம் பண்ண இங்க டீ கிடைக்காது நாங்க ஒண்ணு சும்மா டீ குடிக்க வரல அதுக்கு வேற கடைக்கு போங்க போறோம் போங்க இந்த பட்டை இங்க வா வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நம்ம ஊர்ல நடக்கிற தெருக்கூத்துல வீரபாகு பொண்டாட்டியா கூத்தா நல்ல ஒரு கூத்தமா நடிக்கிறா பாக்குறதுக்கு படாஜோடா இருக்கீங்க அபயாரையா என் சக்காலத்தி
வீரமாக கொண்டாட்டியா நடிக்கிறவ வந்துருவேடா. வருஷம் வருஷம் நடக்கிற கூத்துல நான் தான் வீரமாக கொண்டாட்டியா நடிச்சுட்டு இருக்கேன். இந்த வருஷம் மட்டும் எவளாவது வந்து டேஜில காலை வச்சா காலை வெட்டிடுவே. ஆமா, அப்ப நம்மள அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. உன் சொல்ற பத்தி ஒன்ன விட்டு போகாத. வேலை அழகு, இந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் டீ போடுற. பண்ணு திங்கிறிய, பொறைய இருந்தா கூடு பண்ணு. காங்க தயா போற பொறைய திரும்ப தண்ணியில ஊற வச்சா பண்ணு. நாம ஏன் காய வைப்பானே, திரும்ப ஊற வைப்பானே, எதையாவது தின்னியா? சரி கொடு. நெருங்குறா நெருங்குறா. நாம தான் வீரபாகுன்னு இவளுக்கு தெரியாது. வரட்டும் தெரிச்சுக்கு. ஒரே அமுக்கு வச்சா யோஜனை பண்ணிட்டு நடக்கிறது நடந்தானே தீர. நீங்க வேற ஐயா என்னடா உங்க மனது நேற்று ராத்திரி கனவுல வந்து கண்ணீரும் கம்பளமா ஆட்டாளுக்கு நீங்க பெரிய குறைய செய்யிட்டீங்களா? பரம்பரை பரம்பரையா கூச்சறது கட்டி செய்யற சிறப்பு முறையை செய்யாதனாலதான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு உங்க மனைவி என் கனவுல வந்து சொல்லிச்சுங்க. உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. தெய்வ குத்து நமக்கு எதுக்கு மாமா? அர்ச்சந்திர நாடகம் நடத்தினாதான் நாடு சளிக்கும், நல்ல மழையும் பெய்யும். ஆத்தாளே நேர்ல வந்து சொன்ன பிறகு இனி நடத்திட வேண்டியதுதானே. ஆத்தாளே அரிச்சந்திர நாடகம் பார்க்க விரும்புறாளா? அப்படின்னா வார வெள்ளிக்கிழமை நானே அரிச்சந்திர வேஷம் போட்டு நடிக்கிறேன்டா. என் மக மாத்திர வீட்டுக்கு வந்து என் மான மரியாதையை காப்பாத்திட்டா போதும். அத்தாளுக்கு நாடகத்தை நடத்தி காட்டுறேன். வீரவாகு அரிச்சந்திர மகாராஜனை விலக்கு வாங்கும் தாண்டத்தை பார்த்தீர்கள். இன்றைய தினம் அரிச்சந்திர மகாராஜனை வீரவாகு அங்கே மயானக்காவலுக்கு அனுப்பும் காண்டத்தை பார்க்க போறீங்க. இந்த நாடகத்தையே பார்த்துட்டேன். காந்தி மகாத்மா காந்தி ஆனாருங்க. நீங்களும் பாருங்க. ஆறுகளையும் கள்ளு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி வீரபுரம் கள்ளு தண்ணி என் முறுக்கு தடி தன்னா தன தன்னா நன்னா நன்னானே போடு தன்னா தன தன்னா நன்னா நன்னானே அப்படி போடு தன்னா தன தன்னா நன்னா நன்னானே. இன்னாரு மகனே இன்னாரு. உங்கக்கா அது வந்துடா. உடம்ப பதப்படுத்தாம தோல் என்னடா தோல்? ஆண்டி
உங்கள் காலால் அடியேனை மிதித்தால் உங்கள் பாதங்கள் நோகும் அண்டே, அதோ இருக்கின்ற கம்பை எடுத்து இந்த கடையனை அடித்து விடுங்கள். நீ மேலத்துக்கு போ, வாழ்க்கையே உன் சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ. காப்பனமும் முளத்துண்டும் வீர சூரம் வருவான், அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிரு. போ போ, நீ உடம்பு அமுக்குது அமுக்குது, நான் அடிக்கிறேன். போகின்றே போகின்றேன் போகின்றேன் மயானே காதல் புரிந்திடவே பாதி நான் போகின்றேன். மிதிவலியோடு மதிவலியோடு நான் மிதிவலியோடு மதிவலியோடு நான் கெதிவலி பெறவே மதிவலியோடு போகின்றேன் போகின்றேன் காசம் மலையாளம் காம்போசம் காந்தாரம் பாண்டியம் பாஞ்சாலம் கடாரம் என்ற நாட்டை நான் போய் தெய்வமே ஐம்பத்தாறு நாட்டை நான் போய் சுடுகாட்டை ஆள வைத்தாய் தெய்வமே. ஆதியில் தக்கனான
ராமன் சுகரணியின் மாதிமணந்து சுகரணியானவள் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தினால் கபிர் விரதமொன்பை அனுஷ்டித்து 27 பெண்மகுவளை பெற்றெடுத்தாள். 27 பெண்மகுவளை பெற்றெடுத்து அசுபதி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகத்திடம் திருவாதிரை புன் பூசம் பூசம் ஆயில்யம் மகம்பூரம் உத்திரமத்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டி மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று 27 பெண்களுக்கும் நாமமிட்டு நாளும் மேனையும் பொழுதரும் எண்ணமுமாக வளர்த்து தக்க பிராயம் வந்தவுடனே 16 கலைகளுடைய சந்திரனை அழைத்து தக்கனானவன் 27 மாதர்களையுமே மனம் செய்து கொடுத்து ஏக போகமாக இல்லம் நடத்த கடவுது என்று அனுப்பி வைத்தார். சந்திரமண்டலம் சென்றவுடனே சந்திரனானவன் அழகிலே சிறந்த ரோகிணியோடு மாத்திரம் இன்புற்று வாழ்ந்ததினால் 26 மாதர்களும் தந்தையாகிய தக்கனிடத்திலே வந்து முறையிட தக்கனவன் பார்த்தான், சந்திரா என்னுடைய வார்த்தையை மீறி நடந்துவிட்ட காரணத்தினால் உனது சோரச கலைகள் அத்தனையும் ஈனமாக கிடவது என்று சாபமிட்டான். சாபமிட்டவுடனே சந்திரனது சோரச கலைகள் எல்லாம் ஈனமாகிவிட்டது. 27 மாதர்களும் மறுபடியும் தந்தையிடத்திலே வந்து வாழ்வு பெற வேண்டுமே நாயகனை காப்பாற்றுங்கள் என கேட்க தக்கனானவன் பார்த்தான், இனி ஒரு பட்சம் கலைகள் வளரவும் மறுபட்சம் கலைகள் தேயவும் பௌர்ணமி என்று 27 மாதர்களுடன் இன்புற்று வாழ கிடவது என்று அனுப்பி வைத்தார். நீராடி எழுந்த சந்தன் ரிஷியனது சாபத்திற்கு நங்க பெண்ணுருவாக மாறிவிட்டான். சபத்திற்கு இறங்கி மகாவிஷ்ணுவானவர் வந்து சந்திரன் பெண்ணுருவாக இருப்பதை பார்த்து பக்கத்திலே உள்ள ஒரு சோலையில் கூடினார். கூடிய பயனாக அங்கோர் ஆண்மகவு பிறந்தது. அந்த ஆண்மகவை சருகிலையிலே கடத்திவிட்டு பெண்ணுருவாக இருந்த சந்திரனை அழைத்து வந்து மறுபடியும் அந்த குளத்திலே மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திரமண்டலம் அனுப்பி வைத்தார். அந்த வனத்திலே இருக்கின்ற கௌத மகர்ஷியை மகாவிஷ்ணுவானவர் அழைத்து இந்த குழந்தையை கொடுத்து இவன் தகரகளா வல்லவனாவான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், தந்தாரம் விட்டு பிரதாரம் இச்சிக்க மாட்டான், இவன் 56 தேசத்தையும் ஆளுகின்ற சச்சக்கரவர்த்தியாக வருவான், இவனை திருச்செங்கராஜன் வேட்டைக்கு வருவான், அவனிடம் கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தவையினால் இவனுக்கு ஹரிச்சந்திரன் என்று பெயரிட்டு அழைக்கும்படி சொல்லி சென்ற அன்று வைத்த பேரையும் தெய்வமே அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன், சொந்த ஊரையும் நான் இழந்தேன். தெய்வமே தெய்வமே நான் நீதியோடு 56 தேசத்தையும் ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போச்சே. தெய்வமே அம்மா செங்கோல் பிடித்ததும் போத்தே, தவம் சுடுகோல் பிடிக்கவும் ஆத்தே. தெய்வமே தெய்வமே அங்கு காளிகா தேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் தேரை விட்டு கீழே இறங்கி அம்பிகையை நோக்கும் போது ஏ பாலகா, நீ நாடு நகரங்களை இழந்து மனைவி மக்களை பிரிந்து வீரவாகு கடுமையாகி மயானத்தை காக்க போகிறாய் என்று அந்த சண்டாளி அங்கே ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே. காளிகா தேவி கொடுத்த தேரிலே சென்று கண்ணமாபுரி அடைந்து மதிதையன் மகளாகிய சந்திரமதியை மணந்து நான் வாழும் போது சந்திரவதியும் கருவுற்றால் எனக்கு ஓரா மகனை பெற்றெடுத்தார். எனக்கு ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியிலே தான தர்மங்களை செய்து வேத பாராயணங்கள் ஓதி தேவர்கள் புடைசூழ நான் பெற்ற என் மகனுக்கு தேவதாசன் லோகிதாசன் என்றும் பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே ஆண்டவா கையினுமே இதுதான் அப்பா என் கதை. கேட்டீர்களா? என் கதையை கேட்டீர்களா? இந்த உலகத்தில் ஆண்டவனே இந்த தண்டனையை என்னோடு நிறுத்திவிடு அப்பா, என்னோடு நிறுத்திவிடு. யாருக்கும் தந்து விடாதே அப்பா, யாருக்கும் தந்து விடாதே அப்பா. என்ன எப்ப வந்த உள்ள ரொம்ப திமுர் பிடிச்ச உடனே நல்ல மேல தூவு அந்த பக்கத்தான் தள்ளிப்படி மேல தூவு பரவலத்தான் அம்மா பரவலை
வீட்டுக்கு போயிருந்தா வீடு கூட்டி இருக்கு. வள்ளியகமா போயிட்டா கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டுறாங்க. அதை பார்த்து வளர்த்த வள்ளி அனுப்பிச்சிருக்கேன். சின்ன தம்பி கூட அங்கதான் போயிருக்கேன். நீ போன காரியம் என்னடா ஆச்சு? என்னடா கேட்கறா பேசாம இருக்கிய? போன காரியம் முடிஞ்சு போச்சுமா? ஒண்ணும் இல்ல, பயிருக்கு பூச்சி மருந்து அடிச்ச ரசீது வள்ளிகிட்ட இருக்கு, அது இப்ப வேணும். சரி நானே வாங்கிக்கிறேன். கொஞ்சம் விட்டா போறமே வாழை போட்டுட்டு நிப்பி வேணா ரெண்டு முட்டையெல்லாம் ஒழுங்கா போய் சேர வேண்டாமா? தாங்களும் சீக்கிரம் வந்து கூலி வாங்கிட்டு போங்க. பாட்டி வள்ளி எங்க? குடிச்சுக்கல இருக்காங்க. அண்ணனுக்கு ஒண்ணும் தெரியாது பாவம். அத்தா செல்லாத்தா வீட்டுல மாரியத்தா சாமிக்கு போற வர சொன்ன, நான் போயிட்டு வந்துடுறாத்தா. ஏண்டா சோத்த இந்த உருட்டு உருட்டுற? உருட்டி உருட்டிட்டு அப்படியே ஆத்தாலே உருட்டிட்டேன். நான் ஒருத்திருக்கேன், என்ன உருட்டிடு ஆத்தா. அவனுக்கும் போடாத்தா. ஏங்க பிசிஞ்சுகிட்டே இருக்கீங்க? பூண்டு குழம்பு வச்சா எப்பவுமே ஒரு கை கூட சாப்பிடுவீங்க. இப்போ வர வர ஒண்ணுமே ருசிக்கல. அப்படி என்னண்ணே ருசி இல்லைங்கிறியே? ருசியா தான் இருக்குது. அண்ணி வந்ததுக்கு அப்புறம் நல்லா மூக்க பிடிக்க தின்னுட்டு தின்னுட்டு குண்டாயிட்டேன்னு அம்மாவே சொல்றாங்க. ருசியா தான் இருக்குது, போய் சொல்றாரு. நல்லா ருசியா இருக்கு. ருசியா இருந்தா நீயே சாப்பிடறான். என்னங்க அண்ணி, ஏன் கவலைப்படுற? அண்ணன் குணம் தெரிஞ்சதானே, பத்து நாள் அவர் இப்படித்தான் இருக்காரு. என்ன மருமம் வர புள்ள தச்சு வெயில வர வந்துட்டு இருக்கா? என்ன அடிக்குது? வயிறு பயமா இருக்க, வேற வெயில நீயா தான் இங்க வந்த? காலையில சாப்பிடாம போனவர் இது வரைக்கும் வீடு திரும்பல. சின்ன பையன் வந்தானா? இல்ல அத்த. அடி அசட்டு பயவுல போறவ திரும்பி வரவே இல்ல. அப்படி இல்ல, ஒரு வாரமா சரியா மூஞ்சி கொடுத்து பேசுறது இல்ல, சரியா பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல, என் கையால சோறு வாங்கி சாப்பிடுறது இல்ல. ராசாத்தி மசக்கா இருக்க, வயச பட்டி போட கூடாது. நீ போய் சோறதுன்னு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேமா. போத்தா அத்த வந்து பேசுறேன். ராசாத்தி அப்படிலாம் ஆடக்கூடாது இல்ல. போ அத்த வந்து பேசிக்கிறேன் போ. இந்த பையன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? ஒழுங்கா வீட்டுக்கு வரதுல சோறு திங்கிறதுல இந்த பொண்ணு கூட்டு இந்த பாடு படுத்துறா? ஒரு குறையும் இல்ல. இன்னைக்குமே என்கிட்ட எதிர்த்து பேச மாட்டான். நீ கேள்வி இப்ப பேசிட்டு போறான். சொல்ல காத்திருக்கிறேன். ஒரு வீல் காத்திருக்க இவ்வளவு நேரமா? சும்மா நானும் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிறேன். காத்து ஏறணும் ஓட்ட போக முடிஞ்சா அப்புறம் ஏறுறேன். உனக்கு தம்பு இல்ல, பம்பை ஏன் போட சொல்ற? கொண்டையா இந்த விலக. முடிஞ்சு போச்சு, அடிச்சிருக்கு பத்து பைசா கொடு. நாளைக்கு அதான பார்த்தேன். நீ ஊரை உழுத வீட்டுல உழ வச்சிருவியா? தரதான் போட. அப்படி இல்லன்னா பொழைக்க முடியாது. தெரிஞ்சுக்கிறது
அம்மா நான் போற இடத்துல எதுக்காக வரணும்? நான் எதுக்கு வந்தேன்? என்ன கேட்டா? இல்ல நேத்தி மாட்டு சண்டை போட்டேனா உடம்பெல்லாம் சூடாயிருச்சு, எள்ளி சாப்பிடலான்னு வந்தேன். எள்ளி என்ன வரப்புல காய்ச்சி தொங்குது? எனக்கு தெரியாதா, தென்னந்தோப்புலதான் காய்ச்சி தொங்குது. எந்த தோப்புக்கு போல? தென்னந்தோப்புக்கு தான். என்ன எப்பவும் தரையா? சரி புரிய, தைரியம் தைரியம் அப்ப நல்ல தைரியம். தன்னபத்துல ஏற்றாரு அப்படி அப்பா, நீ எள்ளி குடிச்சு மேலேயே இருக்கியா? நான் வீட்டுல போய் ஏறி தென்னமரத்துல தொங்கு தொங்கு தொங்க வைக்கிற கொண்டா. ஐயோ 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 பத்தே பத்தே ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, சினிமாவில காதலர்கள் எல்லாம் விளையாடுறாங்களே நினைச்சு விளையாண்டே அது இப்படி வேணையா போச்சே. ஐயோ, என் காமிக்கு பேட்டு முச்சியை காணுமே, நான் என்ன பண்ணுவேன்? பத்தே பத்தே ஐயோ, நான் பாவி தக்கத்து என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே இப்படி ஆயிப்போச்சு. ஐயோ, தண்ணி தண்ணி பத்தே பத்து பச்சே மடிக்கு வந்துருச்சு. ஒரு வேளை போனா விரைக்குதா? ஐயோ, செத்து போன போனா விரைக்கும்னு சொல்லுவாங்களே, நான் என்ன செய்வேன்? ஐயோ, இவ்வளவு நேரம் இவனு பேச்சு முச்சே காணுமே. ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. அடே அழகு, அடே அழகு. அக்காக்கா, என்னக்கா? அடே, என்ன ஆச்சு? என்னக்கா பண்ண? இந்த ஒண்ணும் பண்ணலடா, மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாருடா. அடே, பேச்சு முச்சேலடா, யாராவது போய் வைத்தியர் கூட்டிட்டு போடா போடா. அது ஏன் வைத்தியர்? நீ ஒண்ணு பண்ணு, என்ன இவர கட்டிக்கிறேன்னு சொல்லு, உசுறு வந்தாலும் வரும். நிஜமா சொல்ற? அட சொல்லுக்கா. ரொம்ப கஷ்டமான வார்த்தை அது. சும்மா சொல்லுக்கா, நான் கட்டிக்கிறேன். நீ கட்டிக்கிறியா? அவங்க அக்கா கற்பு கரசியா? அரே அரை கேட்ட அறிவு குஞ்சு. இப்ப நானே கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல எனக்கு திரும்ப போய் போயிடும். அட என்ன அதான் தரையும் சொல்லிட்டல்ல. அதான் பேசாம மடியில் படுத்து தூங்கு. கணவனுக்கு ஒரு மனைவி துரோகம் கூட செய்ய முடியுமா? என்ன
நேத்துக்கு இந்த சின்ன தம்பி பயலும் உன் பொஞ்சாதி வள்ளியும் சுருளி அறிவிக்கிட்ட நின்னு மும்மரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத நான் பார்த்துட்டேன், எதுக்கு நமக்கு வம்பு அப்படின்னு கண்டு காணாத மாதிரி வந்துட்டேன். என்னதான் இருந்தாலும் உன் பொஞ்சாதிய வெளியில அனுப்பிச்சது தப்பு. ஒரு ஆணும் பொண்ணும் கெட்டு போறதுக்கு காரணமே சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான். இந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டவன். பட்டணமா இருந்தா பரவாயில்ல, கிராமம் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காட்டு தீ மாதிரி பரவிடும். அதனால உன் பொண்டாட்டிய கண்டிச்சு வை, பார்த்து நடந்துக்கோ. உன் கையால சோறு வாங்கி திங்கிறவன் புத்திரட்டு போச்சா? அவளை போட்டு ஏண்டா இப்படி அடிக்கிறேன்? பண்ணு கொடுக்க மாட்டேன்டா. சொந்த தாய் மாமன் அவன் கூட அவனுக்கு பண்ணு கொடுக்க மாட்டேன்டாண்டா. நான் அந்த பெரியவர் காலகையில விழுந்து கெஞ்சி கதறி உனக்கு பொண்ணு கட்டண்டா. அவளும் பொறியெல்லாம் தெரிஞ்சு ஒண்ணு கட்டிக்கிட்டா, ஒண்ணு கட்டிக்கிட்டா. ஏண்டா அவளை பார்த்தா நடத்த கட்டவன் சொல்ற? அவை மருமகரா? என் மருமகன் கிடப்பா, என்னடா சொன்ன அயோக்கிய ராஸ்கல்! என் மருமகனை பார்த்தா நடத்த கட்டவன் சொல்லு. அவ போடுற வேஷம் தான் உனக்கு தெரியுது, என் ரோஷம் உனக்கு புரியவே இல்லை. என்னைக்கு எனக்கு காக்கா வலி வந்துச்சோ அன்னைக்கு அவ புருஷனைய மாத்திக்கிட்டா. இதெல்லாம் உனக்கு நல்லா தெரியணும்னா நீ சோறு போட்டு வளர்த்திய எரும மாடு அவனுக்கு வயிற்று வளர்ற குழந்தைக்கு தகப்ப நாயிலடி. உன்னை பார்க்கும் போதெல்லாம் என் ரத்தம் எல்லாம் கொதிக்கிறடி. தடி உனக்கு மாட வெக்க சூடு சோனை இருந்தா மரியாதைய வெளியே போடு. அண்ணே என்ன சொல்றனே? ஆடா வந்துட்டியா? ஏடா குடிசக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் கும்மாளம் போட்டீங்கல்ல, ஏடா பொட்டலம் கட்டி சேலைய வாங்கிட்டு போனல்ல, இதெல்லாம் எதுக்குடா? அண்ணே சந்தேகப்படாதீங்க. நம்ம நின்றுட்டு இருக்க ஓடி வெளிய, இன்னும் நின்றுட்டு இருக்க அரை விட்ட ஓடி வெளிய. எனக்கு இதே மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க வரீங்க. ஐயோ தலையில காயம், தலையில ரத்தம். பிடக்க மாத்திரத்துக்கு நேரம் இல்லை.
நம்ம வாழ்க்கையில விளக்கேத்தி வச்ச அண்ணியோட வாழ்க்கை ஒரே குழப்பமா இருக்குது. அண்ணியும் என்னையும் சம்பந்தப்படுத்தி அதுவும் அண்ணன் வாயாலேயே அவங்க வயிற்று கருவுக்கு என்ன காரணம் காட்டி சொன்னதே நான் கூசுது. அண்ணி மேல சந்தேகப்பட்டு அண்ணன் அவங்க வீட்டை விட்டே தொடங்கிட்டாங்க. அதை பார்த்து அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உன்னை பார்த்து அண்ணனுக்கு உன்ன பிடிக்கும். நெல்லுங்க தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. ஊருக்குள்ள போய் அப்பா பாத்துட்டாங்க. பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும் பாப்போம். ஏன் பாதிக்கப்படுறீங்க? அக்கா கண்ணுல காட்டுது பாருங்க சொல்லு ஓடி வருது. ஆண்டவரை எனக்கு கொடுத்திருக்கிறார் வகையா வந்து மாட்டேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே இதே இடத்துல தனியாயிருந்த என் தங்கச்சிய அவ மானத்தை கெடுத்து சின்னாபின்னமாக்கி அவ கட்ட சூறையாடி புத்துயிருமா குறவியிருமா போட்டுட்டு போனாரே உங்க அப்பே. இந்த மிருகத்துக்கு மகளா பிறந்தவரானே நீ? சாதாரணமா சாகலாமா நீ? இதே மாதிரி என் தங்கச்சியை அழுதிருப்பான் அழுகியிருப்பான். அதையெல்லாம் கவனிக்காமே அவளை அழுவழுவா சித்திரவதை செஞ்சு ஆசிரியர் அனுபவிச்சு துடி துடிக்க கெடுத்தே கொண்டுட்டு போனாரே உங்க அப்பே. அதே மாதிரி நீ துடிக்கணும். நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் நீ சாகணும். எங்க அப்பா செஞ்ச கொடுமைக்காக நீங்க என்ன படிவாக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாயோ? நான் ஒரு பாவ மரியாதவன்.
எங்க அப்பா நடத்த எனக்கே பிடிக்காம வெறுத்துதான் நான் சாக துடிச்சேன். நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. எங்க அப்பா ஒரு மிருகம். அந்த மிருகம் அதை நீங்க ஆகக்கூடாது. நீங்க ஒரு நல்ல ஆம்பளையா இருந்தா என்னை இப்படியே கொண்டுடுங்க. கிழந்து கொண்டுடாங்க. கிழந்து கொண்டுடாங்க. உங்க அப்பரை உடனடியா படிக்கு படி வாங்கியிருப்பேன். ஆனா அதுக்கு கால நேரம் ஒத்து வரல. என் தங்கச்சி சாவு ஊரு புறா தற்கொலையில பேசிக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லை. அவ சாவுக்கு காரணமே உங்க அப்பன் தான். அந்த ரகசியம் எனக்கு மட்டும்தான் தெரியும். இனி உங்க அப்பனை படிக்கு படி வாங்குறதை விட அணுவழுவா சித்திரவதை செய்ய போற மகளை காணமே உங்க அப்பன் தேடணும். ஊர் ஜனங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லணும். அந்த அவமானம் தாங்காம உங்க அப்பன் துடிக்கணும். சொல்லணும். இனிமே நீ இந்த காட்டு பங்களாவில் தான் தங்கி இருக்கணும். இந்த இடத்தை விட்டு ஒரு அடி நகரக்கூடாது. ஜாக்கிரதை. ஐயோ நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாண்டி நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். சொர்ணத்தை காட்டு பங்களாவில் தான் அடைச்சு வச்சிருக்கேன். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டேன். சொர்ணா ரொம்ப நல்லவா. அவளை பத்தி உனக்கு தெரியாது. அப்பா செஞ்ச தப்புக்கு அவன் என்ன பண்ணுவா? ஒரே குழப்பமா இருக்கு. சரி சரி நான் இன்னைக்கு சாயந்தரம் இங்க வந்து ஒரு முடி கட்டுறேன். நீ போ. அவர் வந்து போறாரு. எப்ப இவளை கை தொட்டு தூக்கி இங்க கொண்டு வந்து அடிச்சாரு. அன்னைக்கே இவரு தான் என் கணவன் நினைச்சிட்டு எங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என்னையே நான் அவருக்கு அர்ப்பணிக்க தீர்மானிச்சுட்டேன். உன் மனசுல இருக்கிறது நீ சொல்லிட்டேன். என் குழந்தை மனசு என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியலையே. அதுகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள தாலிய கட்டு. சாதி சன்னியத்தோட நடக்க வேண்டிய கல்யாணம் என் கையால நடக்கிறப்போ ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. நான் சொன்னது அத்தனை சத்தியமா உண்மை. நீங்க சந்தேகப்பட்டது காரணம் இப்ப புரிஞ்சுதா? சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த புருஷனை பொண்டாட்டி வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்ந்ததே கிடையாது. ஒத்த பேச மீனத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லவும் எனக்கு உரிமை இல்ல. உங்களை கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லவும் எனக்கு முறை இல்ல. ஆனா எங்களை சேர்த்து வச்ச அவங்க வாழ்க்கை எப்படி ஆகணும் நாங்க எதிர்பார்க்கலத்தான். அவங்க மேல எந்த குத்தமும் இல்ல. அவங்கள நம்புங்கத்தான். அவங்கள நம்புங்க. அத்தை அத்தை நான் சொல்ல வந்திருக்கேன். மல்லி 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 அத்தை சொல்ல வந்திருக்கேன். ஏ மல்லி எங்க ஏண்டி இவளே அங்க போறத நம்ம தங்கம்மா மருமா மாதிரி தெரியல. ஆமா அவ்வளவுதான். பாபா சீக்கிரம் மடியில தலைய தாங்காத. Thank you.
நல்லா மறைச்சு பிடிங்கடி. ஏமாதா சொல்லு சீக்கிரமா. என் மகனுக்கு குழந்தை பிறக்கத்தான் போகுது, அதை என் கையால தூக்கி கொஞ்சத்தான் போறேன். அதை நீங்க எல்லாரும் பார்க்கத்தான் போறீங்க. அவள் பெத்த அரும்பால் தடைக்கும் இந்த வம்சம், இந்த வம்சம், இந்த